ஹலோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் இன் எக்ஸைஸ் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல குரூப்பிங் டெக்னிக்ஸில் கொஸைன் ஃபார்முலா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா சைன் ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போகிறோம் யூஸிங் வெக்டார் மெத்தர்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால லெவன்த் ஸ்டாண்டர்டோடைய ஃபார்முலாஸ் தான் இது ஆனால் வி ஆர் கோயிங் டு யூஸ் வெக்டர் ஜிப்ரா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் இது மூணுமே கம்பேரிட்டிவாக படிச்சிங்கன்னா இவ்வளோதான இந்த சம்முன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மூணு சம்லையுமே நீங்கள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் போட போகிறீங்க ஏன்னா இந்த ஏ லெட்டர் பி லெட்டர் சி லெட்டர் ஆங்கிள் ஏபிசி எல்லாமே ட்ரையாங்கிள் சம்மந்தப்பட்டது தான் அதனால் கேபிட்டல் ஏ பி சி போட போகிறீங்க அதே மாதிரி கேபிட்டல் சி போட போகிறீங்க ஏ கேபிட்டல் சி போட போகிறீங்க கேபிட்டல் ஏக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சைடுடைய அளவு ஸ்மால் லெட்டர் ஏ கேபிட்டல் பிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற லைட் அளவு வந்து ஸ்மால் பி இது வந்து ஸ்மால் சி அதே மாதிரி இது ஸ்மால் பி இதோடைய மெஷர்மெண்ட் ஸ்மால் ஏ இதோடைய மெஷர்மெண்ட் ஸ்மால் சி அதே மாதிரி கேபிட்டல் ஏக்கு ஏற்ற மாதிரி பிசியோட அளவு மேக்னிட்டியூடு வந்து ஏ இதோடைய அளவு வந்து மெக்னிட்டியூடு இதோடைய ஏசியோடைய அளவு வந்து பி சிக்கு ஏற்ற மாதிரி சி இதை ஃபஸ்ட் எழுதிங்க ஃபஸ்ட்டு நம்ம கொசையின் ஃபார்முலா போட போகிறோம் நல்லா கவனிங்க ஒரு வெக்டரால்ஜிபுரானாலே ஒரு ட்ரையாங்கிள்னாலே ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்னா சொல்லுதுன்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கேயும் அதே கதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ அகெயின் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ இந்த சைன் ஃபார்முலாவில் மட்டும் இரண்டு முறை யூஸ் பண்ணுவோம் மற்ற இந்த ரெண்டு ஃபார்முலாலேயும் ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து ஸ்டேஜ் ஆன்சரில் பாருங்கள் ஏ ஸ்கொயர் வேணும் ஏ ஸ்கொயர் வேணும் ஏ யார் சம்மந்தப்பட்டது பிசி சம்மந்தப்பட்டது அதனால் இங்கே தான் ஏ மறைஞ்சிருக்குது ஏ ஏ கொஷின் என்னவாக இருக்கோ அதை பார்த்து தான் போடணும் சில சமயத்தில் பி ஸ்கொயர் வச்சு கொஷின் இருக்கும் சில சமயத்தில் சி ஸ்கொயர் வச்சு கொஷின் இருக்கும் இங்கே ஏ ஸ்கொயர் வந்தால் ஏ ஏ சம்மந்தப்பட்டது பிசி அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டு பேரும் பக்கம் அடிங்க மைனஸ் ஏபி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ரைட் அடுத்தது இங்கே வாங்க இங்கே எது சம்மந்தப்பட்டது தான் ஆன்சரில் கொடுத்துருக்குறாங்க எல்ஹெச்எஸில் ஏ இருக்குது பி வச்சு கொடுக்கலாம் சி வச்சு கொடுக்கலாம் நிறையா மூணு ஃபார்முலா இருக்குல்ல உங்களுக்கு ப்ரொஜெக்ஷனில் அந்த எது வேணாலும் கொடுக்கலாம் எக்ஸாமில் நான் ஏ வச்சு போகிறதுனால ஏ ஆர் சம்மந்தப்பட்டது பிசி சம்பந்தப்பட்டது அவரை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க மீதி ரெண்டு பேர்த்துக்கு அந்த பக்கம் அடிங்க மைனஸ் ஏபி வெக்டார் மைனஸ் சிஏ வெக்டார் ரைட் மைனஸ் ஏபி வெக்டார் மைனஸ் சிஏ வெக்டார் இங்கே நம்ம மூணு வெக்டான அடிஷன் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோ போட்டிருக்கிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் அந்த பக்கம் கொண்டு போக போகிறதில்லை ஏன்னா இங்கே ஏவும் தேவை பியும் தேவை சியும் தேவை மூணு பேருமே தேவை இங்கே ஏ மட்டும் தான் தேவை அதனால் இவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தேன் பிசிக்கு இங்கே எனக்கு ஏ தேவை அதனால் பிசிக்கு ப்ரயாரிட்டி கொடுத்தேன் இங்கே ஏ தேவை பி தேவை சி தேவைப்போ மூணு பேருக்கும் ப்ரயாரிட்டி வேணும் அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த செம்மை ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது பாருங்கள் போத் சைட்ஸ் இவனாலே க்ராஸ் பண்ண போகிறேன் ஏபி வெக்டார் க்ரா ஃபஸ்ட் ஆளாலே க்ராஸ் பண்ண போகிறேன் உள்ளா இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது அதே மாதிரி இதுவும் ஈக்குவல் டு ஜீரோ இவனை யாரால் க்ராஸ் பண்ண போறேன்னா செகண்ட் வெக்டார் பிசி வெக்டாரால் க்ராஸ் பண்ண போகிறேன் பிசி வெக்டரால் க்ராஸ் பண்ண போகிறேன் இந்த செம்ம ஏபி வெக்டரால் க்ராஸ் பண்ண போகிறேன் அந்த செம்ம செகண்ட் ஆள் பிசி வெக்டரால் க்ராஸ் பண்ண போகிறேன் உள்ளா இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் அப்படியே தான் இருக்கணும் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் அப்படியே தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரைட் சரி நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டுருக்கிறீங்க க்ரா பண்ணதுக்கு காரணம் க்ராஸ் பண்ணுறதுக்கு காரணம் க்ராஸில் தான் சைன் வரும் சைன் சம்மந்தப்பட்டது வந்தாலே க்ராஸ் தான் பண்ணணும் சைன் சம்பந்தப்பட்டது வந்தாலே க்ராஸ் தான் பண்ணணும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சிங்க சைன் சம்மந்தப்பட்டது வந்தாலே க்ராஸ் தான் பண்ணணும் இது அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கட்டும் இங்கே வாங்க நீங்கள் இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பிசி இதெல்லாம் ஒரு அஜிபிரா ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அந்த ஃபார்முலாம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அதனால் இந்த சம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ஓல் ஸ்கொயர் பண்ணணும் இப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறேன் பிசி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடுறேன் அப்போ ஏபி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் இருக்குது ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறேன் ஓல் ஸ்கொயர் பண்ண போகிறேன் அப்போ பிசி வெக்டார் ஸ்கொயர் அப்படியே தான் வரும் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் வாட் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ ஏபின்னா ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எப்போ யூஸ் பண்ணாலும் டாட் வரும் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எப்போ யூஸ் பண்ணாலும் டாட் வரும் இங்கே போய் பார்க்குறேன் ஆர்ஹெச்ஸு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இருக்கிறதுனால டூ ஏபி வந்தாலே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் வந்திருக்கும் அதனால் இங்கே நான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அதனால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி வந்துருச்சு அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணால் டாட் தான் போடணும் டாட்டு தான் போடணும் ஆனால் இங்கே பார்த்தா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் அதனால் இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணக்கூடாது இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணாமல் என்ன செய்யணும்னா பிசிஆலையே அனைவரையும் டாட் பண்ணணும் ஏன்னா ஏதன ப்ரையாரிட்டி அதனால் டாட் ஆலை அதாவது பிசி வெக்டாரெல்லாம் ஃபுல்லாக டாட் பண்ணணும் இங்கே பாருங்களேன் பிசி வெக்டார் டாட் நம்மளுடைய பழைய சம் பிசி வெக்டார் அப்படியே தான் இருக்கும் ரைட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஏபி அப்படியே தான் இருக்கும் மைனஸ் சிஏ அப்படியே தான் இருக்கும் மைனஸ் ஃபட்டில் போட்டுக்கிறேன் மைனஸு சிஏ வெக்டார் அப்படியே தான் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிசிஎட் வந்து டாட் பண்ண போகிறேன் பாருங்கள் பிசி வெக்டார் டாட்டு இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும் பிசி வெக்டார் டாட்டு மூணு டேர்ம்லையுமே நான் என்ன செய்ய போகிறேன்னா பிசி வெக்டரை டாட் பண்ண போகிறேன் இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்கொயர் ஐட்டமே இல்லை பாருங்கள் இங்கே ஸ்கொயர் ஐட்டம்ஸ் இருக்குதுனால ஹோல் ஸ்கொயர் தான் பண்ணணும் 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 சரி வாட் இஸ் பிசி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர்னா இதோ இதோடைய மெஷர்மெண்ட்டு ஸ்கொயர்னு அர்த்தம் பிசி வெக்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் மெக்னிடியூட் ஆஃப் பிசி வெக்டார் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் அப்போ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஏபி ஸ்கொயர்னால ஒன்று தான் மெக்னிடியூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் சிஏ வெக்டார்னாலும் ஒன்றுதான் மெக்னிடியூட் ஆஃப் சிஏ வெக்டார்னாலும் ஒன்று தான் ப்ளஸ் ப்ளஸ் பிளஸ் இதுக்கு டெஃபினேஷன் யூஸ் பண்ணணும் வாட் இஸ் டாட் டெஃபினேஷன் டூ டைம்ஸ் மெக்னிட்யூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் மெக்னிட்யூட் ஆஃப் செகண்ட் வெக்டார் ஆங்கிள் பிட்வீன் தம் ஏபி வெக்டாருக்கும் சிஏ வெக்டாருக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் ஏபி வெக்டார் தோறுக்குது ஏபி வெக்டார் இது இந்த டைரக்ஷனில் தான் நம்ம போட்டிருக்கிறோம் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஏபி வெக்டார் தோறுக்குது சிஏ வெக்டார் தோறுக்குது ஆக்சுவலாக இந்த ஊருக்கு பாருங்கள் பாயிண்ட் எப்போதுமே நீங்கள் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஜங்ஷனுக்கு வாங்க அந்த ஜங்ஷன் ஏ பாயிண்ட்டு தான் ஜங்ஷன் தெரிந்தாங்களுக்கு இங்கேயும் ஏ இங்கே அப்போ ஜங்ஷனுக்கு வந்துட்டிங்களா ஜங்க்ஷனில் யாரோ வெளிப்பக்கமாக போகணும் அந்த பாயிண்ட்லேருந்து அவுட்டர் டேரக்ஷனில் வெளியில் போகணும் இங்கே பாருங்கள் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் டேரக்ஷனில் வெளில போய்கிது இது ஓகே ஆனால் இது இன்னர் டைரக்ஷன் உள்ளார வருது அவுட்டரில் போகணும் அதனால் இந்த லைனை ப்ரொடியூஸ் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணால் அவுட்டரில் போயிடும் உள்ளார ஆங்கிள் தான் ஏ வெளியில் ஆங்கிள் வந்து ஒன் எயிட்டி மைனஸ் ஏ ஒன் எயிட்டி மைனஸ் ஏ அது கொசைன் ஃபார்முலா இருந்தாலும் சரி ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி சைன் ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது எல்லாமே அவுட்டர் ஆங்கிள் தான் வரும் இந்த சம்மில் அதனால் ஆங்கிள் பிட்வீன் நம்ம யூஸ் பண்ணும்போது காஸ் ஆங்கிள் வெளியில் போன ஆங்கிள் பை மைனஸ் ஏ எக்ஸாம்ல மறந்துட்டிங்கன்னா காமன் லெட்டர் இருக்குது பாருங்கள் அதான் இங்கே வரும் பை மைனஸ் ஏ காமன் லெட்டர் தான் இங்கே வரும் பை மைனஸ் ஏ சம் முடிய போகுது வாட் இஸ் மெக்னிட்யூட் ஆஃப் பிசி பிசியோட அளவு ஏ ஏ ஸ்கொயர் வாட் இஸ் மெக்னிட்டியூட் ஆஃப் ஏபி ஏபியோட அளவு ஸ்மால் லெட்டர் சி வாட் இஸ் சிஏ சிஏவோட அளவு பி பி ஸ்கொயர் வாட் இஸ் ஏபியோட அளவு மெக்னிட்டியூட்னா அளவு ஏபியோட அளவு சி சிஏவோட அளவு சிஏவோட அளவு பி காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் காஸ்தீட்டா காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் காஸ்தீட்டா Your answer ஆன்சர் இஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ சி ஸ்கொயர் b பி ஸ்கொயர் மைனஸ் டூ பிசி காஸ் ஏ இதான் நம்மளுக்கு ஆன்சர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் square பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் மாற்றி கூட எழுதிக்கலாம் மைனஸ் டூ பிசி காசே ஒன்று முடிஞ்சு போச்சு இதை whole ஸ்கொயர் பண்ணால் சம் முடிஞ்சிடும் இங்கே டாட் பண்ண போகிறேன் இரண்டு வெக்டாரை டாட் பண்ணால் ஓல் ஸ்கொயர் ஆகிடும் பிசி வெக்டார் ஓல் ஸ்கொயர் இரண்டு வெக்டார் சேம் வெக்டரை டாட் பண்ணால் ஓல் ஸ்கொயர் ஆகிடும் இப்போ பிசி டாட் ஏபி நல்லா பாருங்கள் காமன் லெட்டர் பி தானே மைனஸ் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் அப்படியே இருக்கட்டும் மெக்னிடியூட் ஆஃப் பிசி மெக்னிடியூட் ஆஃப் ஏபி காஸ் ஆங்கிள் பிட்வீன் தம் காமன் லெட்டர்னா அது பி தானே பை மைனஸ் பி போட்டுக்கணும் காஸ் பை மைனஸ் பி முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் மெக்னிட்டியூட் ஆஃப் பி சி இதுதான் டெஃபினேஷன் டாட் ஃபார்முலா இது இரண்டு வெக்டரை டாட் பண்ண வேண்டும் என்றால் மெக்னிட்யூட் ஆஃப் ஏ மெக்னிட்யூட் ஆஃப் பி காஸ் ஆங்கிள் பிட்வீன் தம் அதே மாதிரி மெக்னிடியூட் ஆஃப் ஏ மெக்னிடியூட் ஆஃப் பி காஸ் ஆங்கிள் பிட்வீன் them, காமன் லெட்டர் பாருங்க சி தான் காமன் லெட்டர் சி தான் காமன் லெட்டர் அதனால் பை மைனஸ் சி பை மைனஸ் சி சம் முடிய உங்களுக்கு வாட் இஸ் magnitude ஆஃப் பிசி ஸ்கொயர் இங்கே தானே சொன்னேன் நான் பிசி ஸ்கொயர் போட்டாலும் magnitude of ஆஃப் ஸ்கொயர் போட்டாலும் ஒன்றுதான் ஏ ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான் இப்போ சம் முடிய நமக்கு அப்போ திஸ் கேன் பி டேரக்ட்லி ரிட்டன் as a ஸ்கொயர் மைனஸ் வாட் இஸ் bc அளவு பிசி அளவு ஏ वॉट इज एबी अल्वे एब का मैनसिटा इज माइन काटा मैनस्वाटा मैन बीसो अल्व ए सी एवडस वन एट्टी मैनसिटा इज माइन काीटा मैनस्वाटा ए स्कोय इज ईक्वल मैनस रू मैनस् प्लस एसी काइनस रिट मैन प्लस एबी का இப்போ ஃபுல்லாக ஏ காமனாக இருக்கும் டிவைட் ஆல் த டேர்ம்ஸ் பை ஏ ஏழை ஃபுல்லாக டிவைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரெடி பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இதை எழுதிருக்காங்க அப்போ ஏ வாளை டிவைட் பண்ணிட்டேன் ஏ கேன்சல் ஆகிடும் பிகாஸ் சி ஃபஸ்ட் இதை எழுதிட்டேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் இதை எவ்வளவு டிவைட் பண்ணிங்கன்னா சி காஸ் பி இதான் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலோட ப்ரூஃபு இதுலேயும் காஸ் வந்திருக்கிறதுனால இதுலேயும் காஸ் வந்திருக்கிறதுனால டாட்டு தான் யூஸ் பண்ணணும் டாட்டில் தான் காசு வரும் உங்களுக்கு அங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்லாம் வரதுனால ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இங்கே ஸ்கொயரே இல்லைன்றதுனால பிசிஆள் இந்த லெட்டர் ஆள் இங்கே என்ன இருக்குதோ அதாலே ஃபுல்லாக டாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் வந்துடும் நெக்ஸ்ட் போகலாம் ஏபியை ஃபுல்லாக க்ராஸ் பண்ணுங்கள் ஏபி க்ராஸ் ஏபி சேம் லெட்டரை க்ராஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் ப்ளஸ் இது இதையும் க்ராஸ் பண்ணுங்கள் ஏபி க்ராஸ் பிசி ஏபி க்ராஸ் பிசி இது இதையும் க்ராஸ் பண்ணுங்கள் ஏபி க்ராஸ் சிஏ ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது அடுத்தது ஏபி க்ராஸ் பிசி அப்படியே இருக்கட்டும் இஸ்இக்குவல் இது தூக்கி அந்த பக்கம் அடிங்க மைனஸ் மைனஸ் ஏபி க்ராஸ் சிஏ இது ப்ளஸ் அந்தாண்ட போச்சுன்னா மைனஸாக மாறிடும் மைனஸாக மாறிடும் அப்போ ஏபி க்ராஸ் பிசி சி ஈக்குவல் டு மைனஸை ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு க்ராஸில் மாத்தினீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் அதனால இது ரொட்டேட் பண்ணிங்கன்னா சிஏ ஃபஸ்ட்டு வந்துடுவான் அடுத்தது ஏபி பேக் சைடில் போயிடுவோம் ஏபி பேக் சைடில் போயிடுவான் ஒன்று முடிஞ்சு போச்சா அதுக்கு அடுத்தது இங்கே வாங்க பிசியால் ஃபுல்லாக மட்டும்லேயே பண்ணுங்கள் பிசி உள்ளார போக போகிறான் பிசி இது மேலே போய் அட்டாக் பண்ண போகிறான் பிசி இது மேலே அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகுனா பிசி க்ராஸ் ஏபி ப்ளஸ் பிசி இதுக்கு மேலே போதுவா பிசி க்ராஸ் பிசி ஜீரோ ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அடுத்தது பிசி பிசி க்ராஸ் சிஏ ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுங்கன்னா பிசி cross சிஏ வெங்கையே வச்சுங்க இதை தூக்கி அந்த பக்கம் அடிங்க இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பிசி கிராஸ் ஏபியாக மாறிடும் மைனஸ் பிசி கிராஸ் ஏபியாக மாறிடும் அடுத்தது பிசி க்ராஸ் சிஏ இஸ் மைனஸ் அதனால் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும் ஏபி க்ராஸு பிசி இப்போ இந்த சம்பளம் பாருங்கள் ஏபி BC பிசியோடய ஆன்சர் இது இந்த பாருங்க AB cross BC பிசியோடய answer இது அப்போது இங்கேயும் AB cross BC இருக்குது இங்கேயும் AB cross BC இருக்குது இதோட answer இது இதோட ஆன்சர் இதுன்றதுனால இந்த மூணு பேருமே ஒன்று தான் புரியல சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி க்ராஸ் பிசியோடைய மார்க் டென்னுன்னு போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஏபி கிராஸ் பிசியோட மார்க்கு டென்னு போட்டிருக்கேன் அப்போ இதுவும் டென் இதுவும் டென்னு தானே ஈக்குவல் இவனோட மார்க்கு பத்துன்னு முடிவாயிடுச்சு இப்போ இங்கேயும் பத்து இங்கேயும் பத்து அப்போ ரெண்டும் பத்து தானே இருக்கணும் அப்போது இதையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்போ மூணுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாம் இம்ப்ளைஸ் இந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிப்போம் ஏபி க்ராஸ் பிசி அடுத்தது இந்த ஆன்சர் எழுதிக்கலாம் இல்லை இந்த ஆன்சர் கூட எழுதிக்கலாம் பிசி க்ராஸ் சிஏ அடுத்து இந்த ஆன்சர் சிஏ கிராஸ் ஏ மூணுமே ஈக்குவல் ஆகிடும் இந்த இது ஈக்குவல் இது இது ஈக்குவல் அதனால மூணுமே ஈக்குவல் ஆகிடும் ஏன்னா இவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறான் இவங்க ரெண்டு பேரையும் பிசி ஏபி கிராஸ் பிசி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டான் ஃபுல்லாக மெக்னிடியூட் எடுத்துடுங்க எல்லா சைடும் மெக்னிட்யூட் எடுத்துங்க ஏன் சார் மெக்னிட்யூட் எடுக்கிறீங்கன்னா கிராஸ் பண்ணும்போது சைன் ஃபார்முலாவில் நம்ம டெஃபினேஷனில் ஏ கிராஸ் பியோட ஃபார்முலா மெக்னிடியூட் ஆஃப் ஏ மெக்னிட்யூட் ஆஃப் பி சைன் தீட்டா இன்ட்டு யூனிட் வெக்டர் வரும் கே கேப்னு ஒன்று வரும் அல்லது என் கேப்னு ஒன்று வரும் மெக்னிடியூட் போட்டால் அந்த என் கேப் காட்ட வேண்டாம் மெக்னிட்யூட் போட்டால் அந்த யூனிட் வெக்டரை காட்ட வேண்டாம் அதனால் மெக்னிடியூட் போட்டிருங்க வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஏ க்ராஸ் பி மெக்னிட்யூட் ஆஃப் ஏ மெக்னிட்டியூட் ஆஃப் பி சைன் ஆங்கிள் பிட்வீன் தம் ஆங்கிள்னால் சேம் லெட்டர் எடுத்துங்க காமன் லெட்டர் பை மைனஸ் பி அதேமாதிரி வாட் இஸ் திஸ் க்ராஸ்

வாட் இஸ் ஏபி மெஷர்மெண்ட் ஏபியோட மெஷர்மெண்ட் பார்த்துங்க ஸ்மால் லெட்டர் சி மெக்னிடியூட்னா மெஷர்மெண்ட் சி பிசியோட அளவு ஏ சைன் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா இங்கே காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் சீட்டா இஸ் மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஆனால் இங்கே சைன் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா தான் ஃபார்முலா பிசியோட அளவு ஏ சிஏவோட அளவு பி சைன் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா சிஏவோட அளவு சிஏவோட அளவு பார்க்கும்போது இங்கே மிஸ்ஸிங் லெட்ரு என்னன்னு பாருங்கள் பி தானே அதான் வரும் ஏபியோட அளவு ஏபியோட மிஸ்ஸிங் லெட்டர் என்ன அது சி தானே அதான் இங்கே வரும் சைன் ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீட்டா சைன் ஏ போட்டிருந்தோம் ப்ளஸ்ஸில் தான் வரும் ஃபுல்லாக ஏபிசியில் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் ஆல் த ட டர்ம்ஸ் பை ஏபிசி டிவைட் பை ஏபிசி ஃபுல்லாக ஏபிசியாவில் டிவைட் பண்ணிங்கன்னா பைஏபிசி 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 இப்போ பிசிபிசி கேன்சல்ஸ் ஏபிஏபி கேன்சல்ஸ் சிஏசிஏ கேன்சல்ஸ் ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் அதான் கேட்டிருக்காங்க ஆன்சர் இது ரெசிப்ரோக்கல் டேக்கிங் ரெசிப்ரோக்கல் டேக்கிங் ரெசிப்ரோக்கல் அப்போ ஏ பை சைன் ஏ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி எங்கே இருக்குது பி பி பை சைன் ஆஸ் ஈக்குவல் டு சி பை சைன் சி இதான் உங்களுக்கு சைன் ஃபார்முலாவுடைய எண் அப்போது இந்த மூணு ப்ரூஃப்மே ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரூஃபு உங்கள் நேரம் இதை ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்கன்னு வச்சுங்க அதை ஈஸியாக மார்க்காக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சம் கொசைன் ஃபார்முலாவும் சரி ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவும் சரி ஸ்டேட் டென் ப்ரூன்னு கேட்டு போகிறாங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க காஸ் தான் யூஸ் பண்ணும் அதனால் டாட் ப்ராடக்ட் தான் மேஜர் இதை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ப்ராடெக்ட்டு தான் மேஜர் அப்போது இந்த ரெண்டு செம்லையும் நல்லா கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ்லாம் வந்தால் ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயரே வராமல் வந்தால் டாட் பண்ணுங்கள் ஏ பை சைனே பி பை சைனே இல்லை வெறும் க்ராஸ் பண்ணால் போதும் ஆனால் டபுள் சம் போடணும் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டுக்கிட்டேன் ஈஸியாக இதை ஃபைவ் மார்க்ஸாக மாற்றிடலாம் திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக நன்றி வணக்கம்